வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து டீ டைம் ஸ்நாக்ஸ் வந்து வாழைப்பூ வடை தான் பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி காலையில் வந்து நான் என்ன பண்ணேன்னா, சின்ன இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது கொழிஞ்சிக்காய் குழம்பு, கொழிஞ்சிக்காய் பச்சடி பண்ணியிருந்தேன் நான். அதில் கொழிஞ்சிக்காய் குழம்பு இன்றைக்கி யூஸ் பண்ணேன். அது தொட்டுக்கிறதுக்கு வந்து கேரட்டு, பீன்ஸ், தேங்காய் போட்ட கறி, அப்புறம் கடாரங்காய் வந்து ரெண்டு நாளாக வந்து ஊறுகாய் போட்டு உப்பில் போட்டு வச்சுருந்தோமா, அந்த ஊறுகாவை நான் இன்றைக்கி போட்டேன். ஸோ அந்த கிளிப்பிங்ஸை வந்து நான் இதோட ஆட் பண்ணுறேன். பாருங்கள், சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. ரொம்ப நாளாக போல. ஸோ தொடப்போம், இந்த ஸ்டாண்டெல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்நாக்ஸ், இப்போ ஸ்நாக்ஸை பார்த்துருவோம். அப்புறம் நான் என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். கடலைப்பருப்பு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ அரைச்சிக்க வேண்டியதெல்லாம் பார்த்துடலாம். காரத்துக்கு வரமுளா, கொஞ்சம் சோம்பு, உப்பு, பெருங்காயம் சேர்த்து முதல்ல அரைச்சிக்கலாம். அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, வாழைப்பூ வந்து மோரில் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைக்கிறது என்னென்னு பார்த்துடலாம். காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வரமிளகாய், கொஞ்சம் சோம்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து அரைச்சிட்டு அப்புறம் மிச்சத்தை ஊட்டிக்கலாம். இது வந்து தேவையான உப்பு, பெருங்காயம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தண்ணியே விடாமல் அரைக்கணும், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு ஓட்டு ஓட்டின்ட்டோம். இப்போ மிச்சம் இருக்கிற கடலைப்பருப்பையும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இப்போ ஒன்றும் பாதியமாக குறை குறைன்னு அரைச்சிண்டாச்சு. தண்ணியே விடாமல் அரைச்சிக்கோங்க. இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கொத்தமல்லி இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட இல்லை, அதனால நான் வந்து இப்போ சேர்த்துக்கல. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவையும் சேர்த்துருவோம். நல்லா மோர்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வாழைப்பூக்கு அளவெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கிறத பார்த்து கண் மதிப்பாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். கரெக்டாக சைஸாக உருட்டி வச்சுக்கோங்க, தட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். வடை நல்லா கிறிஸ்பாக எடுத்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துப்போம். நாம் வந்து இன்றைக்கி சுந்தர் ஸ்டோர்ஸ் தான் போனேன். அங்கே வந்து தொடப்பம் வாங்க வேண்டியது, அப்புறம் கிச்சன் கிச்சனில் சின்ன ஸ்டாண்டெல்லாம் வாங்க வேண்டியது, அதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை என்னென்னலாம் வாங்கினேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். அப்புறம் இது கூடவே வந்து மார்னிங் பண்ண ஊறுகாயும் வந்து வீடியோ கிளிப்பிங் எடுத்திருக்கேன், அதுவும் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ கடைசி இடம் பொட்டாச்சி வடை. ஸோ இதை எடுத்துகிட்டு நான் வந்து உங்களுக்கு சுந்தர் ஸ்டோரில் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு இதெல்லாம் தான் வாங்கினேன் சுந்தர் ஸ்டோரில். இது வந்து பேன்லாம் வைக்கிற மாதிரி, பேனு, தோசை தவா அதெல்லாம் வைக்கிறதுக்காக இது வாங்கினேன். இதோடய விலை வந்து 360 ருபீஸு. இது வந்து பிளேட்ஸ்லாம் அடுக்கிற மாதிரி வாங்கினேன். இது வந்து 200 ருபீஸு. இது வந்து எண்ணெய் பாட்டில் வந்து வச்சுருந்தா நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அங்கே இதில் வச்சுருக்கேன், கூட இல்லை, அதுக்கு பதிலாக இதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். இதுக்கு இதோட விலை வந்து 395. ஸோ இன்னும் ரெண்டு மூணு வாங்கியிருக்கேன், அது என்னென்னு காமிக்கிறேன் நான்.
இது வந்து எக்ஸ்பேண்டபிள் ஸ்டாண்டு, இதில் புஷ்ஷோட இருக்கும். நான் வந்து ஷெல்ஃபில் அடுக்கிறதுக்காக வாங்கினேன், வைக்கிறதுக்காக. இதோட விலை வந்து 590. இது வந்து ஷெல்ஃபுக்கு போடுற பேப்பர். ஸ்மால் மீடியம் வாங்கினேன். ஸ்மால் வந்து 100 ருபீஸு, மீடியம் வந்து 130 ருபீஸ். இது வந்து கிச்சன் டிஷ்யூ பேப்பர். இது வந்து எண்ணெயும் அப்சர்வ் பண்ணும், வாட்டரும் அப்சர்வ் பண்ணும். இதோட விலை வந்து 230. எப்பயும் போல் என்னுடைய சின்ன துடப்பம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் துடைக்கிற துணி, துடப்பம் வந்து 65 ருபீஸ், துடைக்கிற துணி வந்து ஒரு பீஸ் வந்து 30 ருபீஸ். ஸோ ரெண்டு வாங்கினேன். அப்புறம் கிச்சன் டவல் வாங்கினேன், இது வந்து 64 ருபீஸ். இது வந்து தேய்ச்சிட்டதுக்கப்புறம் பாத்திரம்லாம் நம்ம துடைச்சி வைக்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த கிச்சன் டவல் வாங்கினேன். இந்த எமரி ஸ்பாஞ்ச் எதுக்கு வாங்கினதுனா, இது உப்பு தாள் அப்படின்னு சொல்லலாம் நாம. கடாய்க்கு பின்னாடிலாம் வந்து ரொம்ப கருப்பாயிடும் இல்லையா, இதில் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா வந்து நல்லா க்ளீனாக நல்லா விளவிளேன்னு ஆகிடும். ஸோ அதுக்காக இந்த ஸ்பாஞ்ச் வாங்கினேன் நான். இதோட விலை வந்து 60 ருபீஸ். இந்த மாதிரி கொஞ்சம் ஹூக்ஸ் வாங்கினேன், எதுக்குன்னா டைல்ஸில் ஒட்டிட்டு ஏதாவது மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி வந்து ஆணிலாம் அடிக்க மாட்டோம் எங்கள் வீட்டில், இந்த மாதிரி ஹூக் வாங்கி அது இதெல்லாம் மாட்டுவேன். ஸோ அதான் வாங்கினேன். இது வந்து 65 ருபீஸு, இது வந்து 105, இது வந்து 90 ருபீஸ். இது வந்து சிலிக்கான் பாட் ஹோல்டர் வாங்கினேன். இது வந்து பர் பீஸ் வந்து 70 ருபீஸு. கேஸ்ட் அயர்ன்லாம் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்ல, அதோட பிடியெலாம் வந்து இடிக்கவும் பிடிக்க முடியாது. ஸோ அதுக்காக வந்து இது வாங்கினேன். அப்புறம் சேஃப்டி பின் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஆயில் தடவுற ப்ரெஷ்ஷு, அப்புறம் துணிக்கு போடுற கிளிப்ஸு, அப்புறம் கிச்சனில் வந்து ஏதாவது டக்குன்னு உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுறதுக்காக வந்து ஃபெவிக்விக் வாங்கினேன். அப்புறம் இந்த டேப்பில் போடுறதுக்காக இது வாங்கினேன். அப்புறம் இந்த சீப்பு ஆக்சுவலாக முதல்ல வந்து மரத்தில் வச்சுருந்தேன், அது உடஞ்சி போச்சு. ஸோ அதனால் இப்போ இன்றைக்கி வந்து இன்றைக்கி போகும்போது வாங்கிட்டு வந்தேன். இது எதுக்குன்னா, ஈவினிங் வந்து நல்லா எண்ணெயை தடவிட்டு இந்த சீப்பில் நல்லா வாரி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா வரும் நமக்கு. இப்போ நல்லா நல்லா வாரிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். ஸோ தலைமுடி நல்லா வளரும், அதுக்காக வாங்கினது. இது வந்து 18 ருபீஸ். வந்து மிரர் ஸ்டிக்கர்னு இருந்தது, ஸோ அது வாங்கினேன். இது எதுக்குன்னா, பாத்ரூமில் ஒட்டுறதுக்காக நான் வந்து இந்த மிரர் ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க நான் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்து நான் மார்னிங் பண்ண வீடியோ கிளிப்பிங் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். அதாவது கேரட்டும் பீன்ஸும் போட்ட கறியும் அந்த கடாரங்காய் ஊறுகாயும் நான் வந்து உங்களுக்கு கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். கடாரங்காய் ஊறுகாய் தான் போட போகிறோம். ரெண்டு நாளில் உப்பில் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருந்தோம். கடுகு வெந்தயம், கடுகு அரை டீஸ்பூன், வெந்தயம் அரை டீஸ்பூன் வந்து வறுத்து வச்சுருக்கேன். இதை பொடி பண்ணிக்க போகிறோம். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா நல்லெண்ணெய் வந்து நல்லா ஒரு கரண்டி விடணும், நிறைய விட்டால் தான் நல்லாயிருக்கும் ஊறுகாய்க்கு. காயட்டும். கேரட் கறியும் ரெடி ஆகிட்டு, தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் கொஞ்சம் பெருங்காய் போடும், ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிட்டு இந்த பக்கம் வந்து நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிடுது. கடுகு கொஞ்சமாக, மஞ்சள் பொடி, கடாரங்காயை சேர்த்துடலாம். ரெட் சில்லி பவுடர், வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா, கடுகு வெந்தயம் அந்த பொடியை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்ல ஒரு கொதி வந்துருது, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. அவ்வளோதான், கடாரங்காய் ஊறுகாய் வந்து ரெடி. இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.